இமானுவேல் சேகரன் 66வது நினைவேந்தல் எழுச்சி நாள் விழா முத்துத்தேவன்பட்டி கிராம மக்கள் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. தேனி அருகே முத்துத்தேவன்பட்டியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 66வது நினைவேந்தல் எழுச்சி நாள் விழா ஊர் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் செந்தில்குமார் வரவேற்பை நிகழ்த்த பொருளாளர் ரமேஷ், கவுன்சிலர் மாரியப்பன், ஆதிமூலம் உள்ளிட்டோர் முன்னிலை வைக்க இமானுவேல் சேகரனாரின் 66வது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முத்துத்தேவன்பட்டி கிராம மக்கள் சார்பில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தின் நிறைவாக அங்குள்ள கொடிக்கம்பத்திற்கு பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி கொடியேற்றிட 5வது வார்டு கவுன்சிலர் பானுமதி ரங்கதுரை, 6வது வார்டு கவுன்சிலர் சக்தி, வீரவாண்டி பேரூராட்சி செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இமானுவேல் சேகரனாரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மதிமுக மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன், திராவிட கழக தேனி மாவட்ட அமைப்பாளர் கண்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் அன்பு வடிவேல், வெல்ஃபேர் பார்ட்டி நிர்வாகி முகமது சஃபி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் சக்கரவர்த்தி, ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் சுரேஷ், ஆதித்தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் முல்லை அழகர், தமிழ் புலிகள் கட்சி சார்பில் நிர்வாகி மதுரை வீரன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் சார்பில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதன் நிறைவாக கிராம மக்கள் சார்பில் அன்னதானமும் நடத்தப்பட்டது.